ஹே காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து கீழே ஐ மீன் கமெண்ட்ஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சீப் கார்ட் கேம், எஸ்இஇபி சீப் கார்ட் கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு போட போகிறோம். சீப் கார்ட் கேமுக்கு வந்து 52 கார்ட் டெக் தான் வேணும், ஜோக்கர் தேவையில்லை. ஸோ ஜோக்கரை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சுருவோம், நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த கார்ட் கேமை பொறுத்த வரைக்கும் சீப்புன்னு ஒரு கார்ட் கேம் இருக்குது, தலை சீவிர சீப்பு எஸ்இஇபின்னு ஒரு கார்ட் கேம் இருக்குது, அப்புறம் ஸ்வீப்பு எஸ்டபிள்யூஇபி அதாவது கிளீன் பண்ணுறது கூட்டுறது அப்படின்னு சொல்லி கார்ட் கேம் இருக்குது. அந்த கார்ட் கேமை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் வந்து ஸ்பேட்ஸுக்கு மட்டும்தான், ஸ்பேட்ஸுக்கு மட்டும்தான், சீப் கார்ட் கேமில் ஸ்பேட்ஸுக்கு மட்டும்தான் வந்து பாயிண்ட்ஸு, வேற யாருக்கும் வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது, வேற எந்த டெக்குக்கும் வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. அந்த ஸ்வீப் அப்படின்னு சொல்லி எஸ்டபிள்யூஇபி ஸ்வீப் அப்படின்ற கார்ட் கேமுக்கு வந்து எல்லா ஏஸுக்கும் ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ்ஸு 10 ஆஃப் டைமண்ட்ஸுக்கு ஐ திங்க் 10 பாயிண்ட்ஸ் ஆர் 6 பாயிண்ட்ஸ் ஆர் 10 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம அந்த கேமை பற்றி நம்ம இப்போ விளையாட போகிறது கிடையாது. நம்ம வந்து இந்த ஸ்பேட்ஸ் ஐ மீன் ஸ்பேட்ஸுக்குள்ள பாயிண்ட்ஸ் வச்சு எஸ்இஇபி சீப் கார்ட் கேம் தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து ஏஸ்லேருந்து கிங் வரைக்கும் போகும், உங்களுக்கு பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிங் வரைக்கும் போகும். அஞ்சக்கானும் நடுவில் ஒரு அஞ்சக்கானும் இதுக்கு வந்து 13 மொத்தம் 13 கார்டு வச்சிருக்கேன். ஸோ ஏசுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து 2, 3, 4, 5, 6 வந்து ஜாக்குக்கு 11, குவீனுக்கு 12, கிங்குக்கு 13, இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் கணக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கேம் வந்து கன்ஸ்ட்ரக்டிங் அடிஷன் கேம், அதாவது ஆட் பண்ணி டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் கேம். ரொம்ப சிம்பிளு, ரொம்ப சிம்பிள் கிடையாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். எனக்கு எல்லாம் சிம்பிள்லாம் சொன்னதுனால காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ ஒழுங்காக ஷஃபிள் பண்ணிடுவோம். ஏன் ஷஃபிள் பண்ணுறது பார்த்து பல பேருக்கு தலைவலி வருதுன்னு போட்டு போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் இன்னும் கேவலமாக ஷஃபிள் பண்ணலான்ட்டுருக்கேன் நான். ஸோ கார்டை ஷஃபிள் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை வேண்டினாலும் இப்படி ஒரு தடவை ஷஃபிள் பண்ண கற்றுக்கோம்ல, அதையும் நம்ம வந்து இப்படி சீன் போடலன்னா வழி கிடையாது. ஸோ எல்லோருக்கும் தலைவலி வரணும், தலைவலி வரணும், ஆண்டவனே எல்லாருக்கும் தலைவலி வரணும். ஸோ ஷஃபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 2 பிளேயர் தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம். ஐ மீன் 2 பிளேயர் தான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே 2 பிளேயருக்கு மேலே போகிற அப்படி இருந்துச்சுன்னா 2 டெக் எடுத்துங்க நீங்கள். பட் வந்து கேம் பிளே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கேம் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், 3 பேருக்கு கார்டு போடணும், 4 கார்டுன்னு 3 கார்டு போடணும். உங்களுக்கு ஒரு செட்டு, ஆப்போனண்ட்டுக்கு ஒரு செட்டு, அப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு செட்டு. ஸோ 3 கார்டு வந்து போடணும். ஓகேக்கா? ஸோ 3 கார்டு 4-4 3 பேருக்கு போடணும். ஸோ 4 பேருக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த நடுவில் உள்ள டெக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஏசு 10 6 அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ முடித்ததுக்கப்புறம் இன்னும் வந்து 8 கார்டு போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ 8+4 என்ன, 12 கார்டு, ஆளுக்கு 12 கார்டு இருக்கும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் இப்போ செட்டு சேர்க்கறது அப்படின்றது தான் கணக்கு. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசு இருக்குது, அது 1, 10, 5, 6 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து 6 போட்டு நான் இந்த கார்டை நான் தனியாக எடுத்துடலாம், இந்த கார்டை வந்து இந்த கேம் இதுலேருந்து வெளியில் ஏற்றிடலாம். ஸோ ஆப்போனண்ட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம், என்ன இருக்குன்றது கார்டை முதல்ல பார்த்துங்க நீங்கள். ஸோ என்கிட்ட 10 ஆஃப் ஸ்பேட் இருக்குது. ஸோ அவர்கிட்ட 10 ஆஃப் ஸ்பேட் இருக்குன்றப்ப அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் இப்போ ஆரம்பித்தோடனே திரும்பி 10 ஆஃப் ஸ்பேடை போட்டு, இது வந்து ஸ்பேடு நீங்கள் போட்டு எப்போ கார்டு எடுக்கிறீங்களோ அந்த கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும், அது வந்து காமன் டெக்குக்கு போகாது, அந்த கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அவர் 2 போட்டி எடுத்துட்டாரு. ஸோ இப்போ நான் பார்ப்பேன், எனக்கு வந்து 5, 6 ஏசு இருக்குது, 5, 6 ஏசு என்கிட்ட 5, 6 ஏதாவது இருக்கா, ஏஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்பேட் தேவைன்றதுனால நான் ஏசை போட்டு நான் எனக்கு எடுத்துடுறேன்.
இதில் இந்த கேல்குலேஷனும் வரும், நான் அது கொஞ்சம் போக போக நான் சொல்லித்தரேன் நான். ஸோ 4, 10, 5 and 4 தான் இருக்குது, 6 இருக்குது அப்படின்றப்ப 5, 6 இருக்குது. இப்போ நான் விளாண்டுட்டேன்னா அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவர்கிட்ட 4, 3, 2 சரி ஓகே. இப்போது அவர்கிட்ட இருக்க கார்டை பார்த்துங்க, அவர்கிட்ட இப்போ இந்த கார்டு இருக்குது, 5 இல்லை 6 இல்லை அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா, நான் அடுத்த ரவுண்டில் ஏதாவது ஒரு கார்டு எடுக்கலாம். இப்போ அடுத்த ரவுண்டில் 5 இல்லை 6 நான் எடுக்கணும் அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா, என்கிட்ட 7 இருக்குல்ல, எனக்கு 7 இருக்குன்றப்ப என்கிட்ட 2 இருக்கான்னு பார்ப்பேன். 7 இருக்குது அப்படின்றப்ப நான் அந்த 2 எடுத்து இங்கே போட்டுட்டேன்னா இதோட டோட்டல் தான் வந்து கணக்கு, சரிங்களா? இதோட டோட்டல் இப்போ நான் அந்த 3 வைக்கிறேன்னா இந்த மொத்தமாக கணக்கு, மொத்தமாக கணக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் கார்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு இந்த டோட்டல் வந்து எனக்கு 7ன்றதுனால நான் அடுத்த கார்டில் நான் போட்டு நான் அந்த இந்த 7 போட்டு இந்த மொத்த கார்டையும் நான் வந்து சைடில் டெக்கில் எடுத்து வச்சுருவேன். ஆனால் என்னென்னா இப்போ என்கிட்ட வந்து 7 இருந்துச்சு, ஸ்பேட் இருந்துச்சுன்னா நானும் போடலாம், என்கிட்ட 7 இருந்துச்சுன்னா நானும் போடலாம். ஆனால் என்கிட்ட 7 இல்லை, என்கிட்ட ஒரு இப்போ 2 போட்டதுக்கப்புறம் என்கிட்ட 7 இல்லை அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி ஓகே இப்போ என்கிட்ட வந்து 8 அஸ் இன் என்கிட்ட 8 இருக்குது அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏஸ் ஆஃப் கிளப் இருக்குது, ஏஸ் எடுத்து இதில் வச்சுருவேன். ஸோ மொத்தம் என்னாச்சு, 8 ஆச்சு, 5, 2, 1 ஸோ மொத்தம் 8 ஆச்சு அப்படின்றப்ப இவர்கிட்ட ஆக்சுவலாக 8 இருக்குது. ஸோ அவர் இந்த 8 போட்டுட்டு கார்டு மொத்தத்தையும் எடுத்துருவார். இது மாதிரி இந்த ஸ்பேடு இல்லாத கார்டு, இப்போ இவர் எடுத்த கார்டில் ஸ்பேடு கிடையாது, இப்போ இவர் எடுத்த கார்டில் ஸ்பேடு இல்லாத கார்டெல்லாம் சென்டர் டெக்குக்கு போய் விழுந்துடும். ஸோ இந்த ஒரு கார்டு தான் இருக்குது, அவர் எடுத்துட்டார். ஸோ என்கிட்ட வந்து 6 இல்லை அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன், 6 என்கிட்ட வந்து ஜாக் இருக்குது அப்படின்னா நான் எத்தனை போடணும், 5 இருந்தால் போடணும், என்கிட்ட 5 இல்லை. ஸோ ஜாக்கு என்கிட்ட கிங் இருக்குது, கிங் வேணும்னா இன்னும் 13, 12, 7 போடணும், 7 இல்லை. என்கிட்ட வந்து இதை போடுறதுக்கான எந்த கார்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்றப்ப எனக்கு தேவையில்லாத கார்டு ஏதாவது ஒரு கார்டு ஜென்ரல் பைலில் நான் ஆட் பண்ணலாம். என்கிட்ட 4 இருக்குல்ல, ஸோ 2 இருக்குது அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு 4 நான் வச்சுருவேன். ஸோ இவர்கிட்ட 4 இருக்கான்னு பார்ப்பார், ஆக்சுவலாக ஸ்பேட்டு 4 இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவர் போட்டு எடுத்துருவார். இல்லைன்னா வந்து நான் இன்னொரு ஒரு 4 போட்டு அடுத்த ரவுண்டில் நான் எடுத்துருப்பேன், ஆனால் அவர் ஸ்பேடுக்கு கலெக்ட் ஆகிட்டு அவர் வந்து கார்டு போட்டு எடுத்துட்டார். ஸோ எனக்கு இப்போ 6 சேர்க்கறதுக்கு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்பேன் நான். என்கிட்ட கிங்கும் ஜாக்கும் இருக்குது, 7 இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும், 7 இல்லை அப்படின்றப்ப 10 இருக்குது என்கிட்ட. ஸோ 6 ஆஃப் டைமண்ட், ஐ மீன் இந்த 4 எடுத்து இதில் நான் சேர்த்து வைப்பேன் நான், எனக்கு 10 இருக்குது, இந்த 10 இருந்துச்சுன்னா அடுத்தது நான் எடுத்துருவேன். இவர்கிட்ட 10 கிடையாது, பட் வந்து ஒரு 2 கிங்கு 2 3 இருக்குது. ஸோ ஆனால் 3 ஸ்பேடு எடுக்கலாம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 எடுத்து இவர் போடுறாரு. நான் எனக்கு வந்து 6, 4, 10 நான் இதை போட்டு நான் ஒதுக்கிடுறேன். ஸோ இந்த இது நான் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இவர் வந்து அந்த ஸ்பேடை போட்டு எடுத்து அவர் டெக்கில் சேர்த்துட்டார். ஸோ அவர் கார்டு போட்டார், இப்போ நான் கார்டு போடணும், இந்த ஓப்பன் டெக்கில் கார்டு இல்லை. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு குவீன் இருக்குது, ஜாக் இருக்குது, கிங் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடியே ஜாக் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், குவீனும் இருக்குது, கிங் 2 கிங் இருக்குது அப்படின்றப்ப நான் ஒரு கிங்கை நான் போடுவேன், கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் இருக்குது. இவர்கிட்ட கிங் இருக்குது, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கிங் ஆஃப் டைமண்ட் போட்டு இந்த கார்டை எடுத்துடுறாரு, கார்டை வந்து காமன் டெக்குக்கு கொண்டு போயிடுறாரு. ஸோ இவர் கார்டை எடுத்துட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது என்கிட்ட 2 தான் இருக்குது, இப்போ 2, 9 இருக்குது. ஸோ ஸ்பேடு போட்டு கூட இது பண்ணலாம். ஸோ 9 எடுத்து நான் போடுறேன், இவர்கிட்ட ஆக்சுவலாக 9 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு அந்த கார்டை எடுத்துடுறாரு, எடுத்து காமன் டெக்குக்கு போயிட்டு அவர் கார்டு போட்டதுனால இப்போ திரும்பி நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 8 இருக்குது, 8 டிஸ்போஸ் பண்ணலாம், என்கிட்ட மற்றது எல்லாமே ஸ்பேடு 2 ஸ்பேடு இருக்குன்றதுனால 8 நான் டிஸ்போஸ் பண்ணுறேன், இவர்கிட்ட 8 இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஸோ 3, 7, 7+3 என்ன வருது, 10 ஜாக்கும் இல்லை. ஸோ 3 of hearts அவர் போடுறாரு. நான் இப்போ என்கிட்ட இன்னொரு 8 இருந்துச்சு, 8 of diamond போட்டிருந்தேன் நான். ஸோ 9, 10, 11 ஸோ இப்போ சீன் என்னென்னா, இங்கே 2 காமன் கார்டு இருக்குல்ல, இந்த 2 காமன் கார்டையும் எடுத்து நான் 1 மேலே 1 வச்சு, ஸோ இப்போ 8, 3, 11 ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், இப்போ இதை சேர்த்து ஜாக்கை போட்டு நான் எடுத்துருவேன்.
ஸோ அந்த இருக்கிற கார்டையும் நீங்கள் அடிஷன் ஓப்பன் கார்ட்ஸையும் நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஜாக் வந்துருச்சு. ஸோ என்கிட்ட வந்து ஜாக் போட முடியாது, ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் எடுத்துருவாருன்றதுனால நான் குவீனை போடுறேன். அவர் வந்து குவீனை போட்டு ஸ்பேடை போட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு, அந்த கார்ட்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ ஃபைனலாக எனக்கு வேறு வழி கிடையாது. ஸோ நான் வந்து நைன் ஆஃப் ஸ்பேட்ஸ் போடுறேன், என்கிட்ட நைன் ஆஃப் ஸ்பேட்ஸ் மட்டும்தான் இருந்து, நைன் ஆஃப் ஸ்பேட்ஸ் போடுறேன். இவர் வந்து செவனை போடுறாரு, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் செவனை போடுறாரு. என்கிட்ட வந்து வேறு கார்டு கிடையாது. ஸோ நான் திரும்பி கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் போடுறேன். இவருக்கு ஆக்சுவலாக கிங் ஆஃப் ஸ்பேட்ஸே கையில் இருந்ததுனால கிங் ஆஃப் ஸ்பேட்ஸை எடுத்துறாரு. ஸோ இந்த இது முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் உள்ள கார்ட்ஸ், நீங்கள் அந்த டெக்கில் கார்ட்ஸ் இருக்கும்ல, அந்த கார்ட்ஸை ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். எட்டு கார்டு போட்டாலும் சரி, இல்லை ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ இதேமாரி வந்து கார்ட் கேம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். யார் போடுறாங்க, யார் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நைன் ஆஃப் ஸ்பேட்ஸ் உள்ளார கிடக்கு. ஸோ என்கிட்ட நான் நைன் இருந்துச்சுன்னா நான் கார்டை நான் இம்மிடியட்டாக போட்டு நான் அந்த கார்டை எடுத்துருவேன். ஸோ செவன் இருக்குது, நான் போட்டதுக்கப்புறம் இப்போ அவர் பார்ப்பார். செவன் ஆஃப் டைமண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட செவன் ஆஃப் ஸ்பேட்ஸ் இருக்குது, நான் அதை போட்டு நான் அந்த கார்டை அவர் எடுத்துடுறாரு. முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கார்டு ட்ரா பண்ணணும். ஸோ என்கிட்ட ஏதாவது டூவல் கார்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு ரெண்டு அஞ்சு இருக்குது. ஸோ நான் அஞ்சு நான் கீழே வைக்கிறேன். இவர்கிட்ட சேர்க்கணும், அவருக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்பேட் சேர்க்கணுன்றது தானே கணக்கு. ஸோ சிக்ஸ் ஆஃப் ஸ்பேட் இருக்குது அப்படின்றதுனால சிக்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அவர் வைக்கிறாரு. ஸோ என்கிட்ட வந்து ஃபைவ் ஆஃப் ஸ்பேட் வைக்கிறதுக்காக தான் முதல்ல நான் போட்டேன். ஸோ ஃபைவ் ஆஃப் ஸ்பேடு போட்டு என்னோடய டெக்கில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இவர்கிட்ட இப்போ சிக்ஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் இருந்துச்சு, அதுக்காக தான் அவர் அந்த சிக்ஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் போட்டார். சிக்ஸ் எடுத்து இவர் அவர் டெக்கில் வச்சுக்கிறாரு. இப்போ என்னோடய இதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எயிட் ஆஃப் ஸ்பேடு இருக்குது. ஸோ என்கிட்ட அஞ்சையும் மூணையும் எனக்கு நான் ரெண்டு தடவை நான் ட்ராப் பண்ணேன்னா நான் வந்து எயிட் ஆஃப் ஸ்பேட்ஸ் போட்டு எனக்கு இது பண்ண முடியும். ஸோ நான் ஃபைவ் ஆஃப் ஹார்ட்ஸ் போடுறேன். இவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். டூ ஆஃப் ஸ்பேட்ஸ் தான் இருக்குது, அப்புறம் ஸ்பேட்ஸ் வேறு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஃபைவ் ஆஃப் ஹார்ட்ஸ் போட்டு அவர் கலைச்சி விடணும்னு நினச்சா என்கிட்ட ஃபைவ் இல்லை, ஆனால் வந்து ரெண்டு இது இருக்குது. ஸோ டூ இருக்குது, அதை போடுறாரு. ஸோ ஃபைவ் ஆஃப் அடுத்து நான் இதுக்கு நான் வைக்கிறேன். ஒரு ஆறு போடுறாரு. என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா என்கிட்ட ஸ்பேட்ஸ், எனக்கு ஜாக்கு ரெண்டு மூணு ஜாக் இருக்குது. ஸோ இந்த கார்டை வைக்கிறேன். ஒரு ஆறு போடுறாரு, ஆறும் அடுத்து ரெண்டு போடுறாரு. நான் என்கிட்ட எட்டு இருக்கா, எட்டு இல்லை, ஆனால் ஜாக் எடுக்கிறதுக்காக தான் போட்டேன். ஸோ ஜாக் எடுத்து நான் காமன் டெக்கில் வச்சிடுறேன். அவர் வந்து இப்போ எட்டு எடுக்கணுன்ட்டு தான் அது போட்டார். ஸோ எட்டு எடுத்து இதில் வச்சு காமன் டெக்குக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஜாக்கும் குவீனும் தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் ஏழு இருக்குது, ரெண்டு ஏழு இருக்குது. ஸோ நான் ஏழு வைக்கிறேன். அவர்கிட்ட கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா டென்னு ஏசு ஃபோரு குவீனு, இதில் கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு கார்டு வைக்கிறாரு. நான் அந்த ஏழை வச்சு நான் காமன் டெக்கில் ஒதுக்கி விட்டுறேன். திரும்பி அவர் வந்து ஒரு ஏசை போடுறாரு. என்கிட்ட ஏசு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஏசு, ஆக்சுவலாக அவர் ஏசை போடுறாரு. நான் அந்த ஏசையும் பத்தையும் சேர்த்து என்கிட்ட ஜாக் இருக்குது, ஜாக்கு போட்டு நான் காமன் டெக்கில் போட்டுறேன் நான். ஸோ அவர் ஃபோர் ஆஃப் இது போடுறாரு, கிளப்பு போடுறாரு. நான் குவீன் ஆஃப் டைமண்ட்ஸ் வைக்கிறேன். அவர் குவீனையும் குவீனையும் சேர்த்து காமன் டெக்கில் வச்சிடறாரு. ஒரே ஒரு கார்டு மிஸ்ஸிங்கு. இதுக்கு மேலே வந்து என்னென்னா இந்த கேமை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஏன்னா அதிகபட்சம் உள்ள ஸ்பேடெல்லாம் வந்து ரெண்டு பக்கம் டெக்லேயும் வந்துருக்கும் இந்த நேரத்துக்கு. இல்லை கேமை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்பி இந்த காமன் டெக் நீங்கள் வச்சிங்களா க்ளோஸ் டெக், இதை வந்து ஷஃபிள் பண்ணி விளையாடலாம். இல்லை இந்த இதோட கேம் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த கார்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதோட கேம் முடிஞ்சிச்சு. யாருக்கிட்ட எத்தனை ஸ்பேடு இருக்குது அப்படின்ற சரியா? இப்ப இவர்கிட்ட என்னென்ன பார்ப்போம். அதிகபட்சம் இவர்கிட்ட தான் ஜாஸ்தி இருக்கும், நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை. ஸோ இவர்கிட்ட இவ்வளோ நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இவரோட பாயிண்ட்ஸ். நமக்கு ஜாக்குக்கு வந்து 11+8 19 19+9 28 28 பிளஸ் 5
28 ப்ளஸ் 5 டக்குன்னு கால்குலேஷன் 28 ப்ளஸ் 5 33 34 பாயிண்ட்ஸ் இவரோடது 34 பாயிண்ட்ஸ் இப்போ இவருக்கு பார்த்தோம்னா கிங் 13 ப்ளஸ் 12 வந்து 25 35 35 42 42 6 48 47 48 49 50 53 57 பாயிண்ட்ஸ் ஸோ இவர் தான் கேமோட வின்னர் அவ்வளோதான் ஸ்வீப் கார்டு கேம் அப்படின்றது ஸோ ஸ்வீப் கார்டு கேம் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த இப்போ எல்லா ஏஸுக்கும் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் 10 ஆஃப் டைமண்ட்ஸுக்கு 10 பாயிண்ட்ஸு ஆர் 60 பாயிண்ட்ஸ்ன்னு தெரியல 10 பாயிண்ட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் திரும்பி நான் சர்ச் பண்ணி வேணாலும் நான் போடுறேன் ஸோ தட் இஸ் திஸ் இஸ் ஹவு யூ பிளே ஸ்வீப் கார்டு கேம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுமாரி கார்டு கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கீழே போஸ்ட் பண்ணுங்கள் பிரசிடென்ட் கார்டு கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார் அடுத்து எப்படி விளையாடுறதுன்னு நான் ரிசர்ச் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த கேம் நம்ம அந்த கேம் விளையாடுறதுக்கு பார்ப்போம் எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஐ வில் சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ டில் தென் பாய்